இவரை விட ஒரு சிறந்த பிளேயரே யாருன்னு எனக்கு புரியலை. எனக்கு ஏன் எடுத்து காட்டுங்க, நீங்கள் எனக்கு என்ன பண்ணிக்கிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இப்போ கேள்வி மேலே கேள்வியை எடுத்து வைக்கிறார் நம்முடைய ஹர்பஜன் சிங் அவர்கள். தொடர்ந்து நம்ம ஏஷியா கப்போடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய செய்திகளை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய் சிங்கர் ஆல்சோ ஐடியா பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. ஹர்பஜன் சிங் அவர்கள் கேட்குறாரு, ஏங்க இவரை விட ஒரு நல்ல ஸ்பின்னரை நீங்கள் டீமில் எடுத்து வச்சுருக்கீங்க, அதானே ஐயோ என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லி ஏஷியா கப்புக்கு பிசிசிஐ செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த 17 மெம்பர் ஸ்குவாடை பற்றி தான் நம்மளுடைய ஹர்பஜன் சிங் பேசியிருக்காப்பில். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 33 வயதான நம்மளுடைய சஹால், யுஸ்வேந்திர சஹால் அவர்களை விட பெட்டரான பவுலர் இப்போத்துக்கு நம்முடைய இந்தியாவிலேயே கிடையாது. ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து பெஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் பவுலர் இப்போத்துக்கு நம்ம இந்திய அணியில். அவரை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்குவாடில் வந்து நீங்கள் குல்தீப் யாதவை வச்சுருக்கு பிளாக் பேக் பண்ணுறது வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் சரியான விதமாக நான் பார்க்கல. த ஒன் திங் ஐ ஃபீல் இஸ் லேக்கிங் இந்த டீம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யுஸ்வேந்திர சஹால். டீம்லேயே வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒன்று குறையுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யுஸ்வேந்திர சஹால் தான். லெக் ஸ்பின்னர் ஹூ கேன் கெட் த பால் டு டேர்ன் அவே. ஒரு லெக் ஸ்பின்னர் பாலை வந்து இப்படிக்கா திருப்பி அப்படிக்கா போடுறவர், அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து எப்படிக்கா தூக்கி அடிச்சுட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? இஃப் யூ டாக் அபவுட் த ஜென்யூன் ஸ்பின்னர், ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஸ்பின்னர் இன் இந்தியா பெட்டர் தேன் சஹால் இன் ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ். எஸ் ஹிஸ் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வேர் அண்ட் குட் பட் தட் டசன்ட் மேக் இம் அ பேட் பவுலர் அப்படின்னு ஹர்பஜன் சொல்லியிருக்காரு அவருடைய யூடியூப் சேனலில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் கடந்த ஒரு சில மேட்சுகளாக வந்துட்டு ஹர்பஜன் சிங் சொல்கிறது யுஸ்வேந்திர சஹால் ஒன்றும் அவர் அற்புதமான பவுலிங்கே போடலை, அவருடைய பெஸ்ட்டை கொடுக்கல, கரெக்ட். ஆனால் அதே சமயத்தில் அதனால் அதை நம்ம வந்து ஒரு பேட் பவுலர்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது செய்தி என்ன ஏஷியா கப் குறித்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக் அமைஞ்சிருக்குது. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எபடட் அவர்கள், எபடட் ஹுசேன், ஹுசேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்த அணியில் வந்து ஏற்கனவே வந்து அடிபட்டு போயிருந்தார். ஒரு 6 வாரமாக வந்து உடம்பை சரி பண்ணிட்டு எப்படியாவது வந்துடலான்டான அந்த காயத்தை மீண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு மத்தியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அவருடைய இந்த நீ இன்ஜுரி காரணத்தினால. என்னதான் அவரோட மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலராக ஸ்பீடுக்குனே பேர் போனவராக இருந்தாலும் கூட இந்த டோர்னமெண்ட் விளையாட முடியாதுன்ற ஒரு தகவல் வந்திருக்குது. எஸ் எபடட் அவர்களுடைய இந்த நீ இன்ஜுரி காரணத்தினால அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தன்சீம் ஹசான் அப்படின்றவரை ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது அவர் ஏஷியா கப் ரிட்டர்ன் வந்துருவார்னால அதை எதிர்பார்த்தாங்க. பட் இந்த ஆறு வார காலம்ங்கிறது வந்து பத்தலையாமா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுது அவருக்கு. அட்லீஸ்ட் அவர் வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்துடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஹுசேனை நம்பி ஏமாந்து போன இந்த பங்களாதேஷ் ரசிகர்களோட நானும் இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, கிருஷ்ணமாசாரி ஸ்ரீகாந்த் கேட்குறாரு, என்னங்க இவர் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஹர்பஜன் முதல்ல என்னங்க இவர் எடுக்கலன்னு கேட்டார். இப்போ நம்முடைய கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள், என்னடா டே டே என்னடா இவர் எடுத்து வச்சிருக்கீங்க, டே டே வேஸ்டா, டே உனக்கு என்னடா நீங்க, டே ராகுல், டேய் கேஎல் ராகுல், என்னடா நீ வேணாடா, நீ எதுக்குடா ஸ்குவாட்ல இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அவர் வந்து வீடியோவில் பேசியிருக்காரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புரியல, டியர் வியூவர்ஸ், என்னது என்ன நடக்குது எனக்கு புரியல, கேஎல் ராகுல், டேய் இவன் சரியில்லாம, அவனுக்கு ஏதோ நிகில் இருக்குதாமா, அவனுக்கு ஒன்று உள்ள வச்சுக்கிறாங்களாமா, என்ன இது, ஒருத்தன் பிடிக்கலனா அவன் ஸ்குவாட் எடுக்காதீங்கடா, அவன் விளையாடலன்னா அவன் ஃபிட்டு இல்லைங்கும் போது எப்படி எடுப்பணி, அந்த காலத்துலலாம் நாங்களாம் விளையாண்டுக்கும் போது ஃபிட்னஸ் இருக்கணும், ஃபிட்னஸ் இருந்தால் தான் உள்ளே விளையாட வைப்போம் நாங்கள். இப்போ ஃபிட்னஸே இல்லாத ஒரு பிளேயரை வந்துட்டு ஸ்குவாட்டில் வச்சுட்டு இவன் இந்த சஞ்சு சாம்சன் ஆமாம் அவனை வந்து ட்ராவலிங் ரிசர்வாக வைக்கிறாங்களாம், என்னடா இது, டே 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 டேர் வியூவர்ஸ் நல்லா சொல்கிறேன் கெடுக்குங்க, அது வேஸ்ட்டு, அவன் அவ்வளோ தான், அவன் அவன் டே அவன் வந்து கோளாடுறான், அவன் பேஜார் பிடிச்ச அவனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அவள் தான் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு காலி, டீமே வேஸ்ட்டு. கேஎல் ராகுல் அவர்களோட வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலை டியர் வியூவர்ஸ், பட் இருந்தாலும் வந்துட்டு செலெக்ஷன் அப்போ அன்னைக்கு ஃபிட்டாக இல்லைன்னா அவரை எடுக்கவே கூடாது, எடுத்து வச்சு நாங்கள் 2-3 மேட்ச் விளாட வைக்க மாட்டோம், 3வது மேட்ச் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவனை ஏன்டா நீ எடுக்கிறீங்க ஸ்குவாடில், வேற வேணா ஒருத்தன் எடுக்கடா, என்னடா இது, இந்த என்ன என்ன நடக்குதுங்க, பிசிசிஐ கமான் மேக்கப் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைமை இப்போ வந்து அவருடைய யூடியூப் சேனலில் பொங்கி எழுந்திருக்காப்பில். ஸோ இந்த மாதிரி செய்திகளோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த 3 அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதோட உங்களுக்கு பார்க்க போய்